கேரளா கடல் பகுதியில் விசைப்படகுடன் மாயமான மீனவர்களை மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் கொட்டில்பாடு பகுதியைச் சேர்ந்தவர் அலெக்சாண்டர். இவர் அஜிமெர்சா என்ற விசைப்படகில் குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த 12 மீனவர்கள், வங்கதேச மீனவர்கள் 4 பேர் உட்பட 16 பேராக கேரளா மாநிலம் வேப்பூர் துறைமுகத்தில் இருந்து கர்நாடக மாநிலம் மங்களாபுரம் ஆழ்கடல் பகுதிக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளனர். மீன்பிடிக்க ஆழ்கடலுக்கு செல்லும் இவர்கள் 5 அல்லது 7 நாட்களில் கரை திரும்பும் நிலையில் 10 நாட்களுக்கு மேலாகியும் கரை திரும்பவில்லை என கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து 16 மீனவர்கள் குறித்து எந்த தகவலும் இல்லாததால் சமீபத்தில் ஏற்பட்ட டவுதே புயல் மற்றும் யாஸ் புயலில் சிக்கி மாயமாகி இருக்கலாம் என்று அஞ்சிய உறவினர்கள் மீனவர்கள் 16 பேரையும் கடலில் தேடி மீட்டுத்தர வேண்டும் என மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். ஆனால் மீனவர்கள் மாயமாகி 26 நாட்கள் ஆகியும் அவர்கள் குறித்து எந்த தகவலும் இல்லாத நிலையில் மாயமான 16 மீனவர்களையும் மத்திய மாநில அரசுகள் அவர்களை மீட்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர்.